ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் டிலைட்ஃபுல்லி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான தக்காளி கொஸ்து. இதை கம்மியான பொருளை வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அதே மாதிரி டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கொஸ்து செய்யறதுக்கு நான் பழுத்த 3 தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்துட்டு இதில் வந்துட்டு நம்ம 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் விட போகிறோம். ஏன்னா வந்துட்டு இதில் தக்காளியிலே வந்துட்டு நிறைய தண்ணி வரும், அதனால் நம்ம வந்து அதிகமான தண்ணி விட வேணாம். ஸோ அதனால் நான் கரெக்டாக 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டுருக்கேன். அடுத்ததாக இதில் நான் உப்பு சேர்த்துட்டேன். இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 4 விசிலுக்கு விட்டுறலாம். அடுத்ததாக கொஸ்துக்கு தாளிச்சிடலாம். நம்ம மொதல் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதில் கருவேப்பிலை போட்டேன். அடுத்ததாக கடைசியாக இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வேக வச்சிருந்த தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இதை வந்துட்டு நம்ம மேஷர் வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிறதையும் இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா அந்த மிளகாத்தூள் போட்டிருக்கிறதுனால அது வந்துட்டு அந்த தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆனால் தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான தக்காளி கொஸ்து தயார். இதை வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அதே மாதிரி டைமும் அதிகமாக எடுக்காது. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாஸ்லேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.